Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல சிம்பிளான போட்டோ க்ராப் ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். பேபி ஃபோட்டோ ஷூட்லாம் செம்ம ட்ரெண்டில் இருக்குது. ஜெஸ்பான் ஷூட்டு, தீம் பேஸ்டு, மந்த் வைஸ் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஒரு சிம்பிள் ஐடியா தான் வந்துட்டு இந்த பேபி செஃப்பு. இதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது டைரெக்டாக நீங்கள் வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். நான் பார்த்த வரைக்கும் ஆன்லைனில் வந்து 500 ப்ளஸ்க்கு இது உங்களுக்கு கிடைக்கிது. பட் ஒன் டே ஷூட்க்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஸோ வீட்லேயே சிம்பிளாக பேபி ஷூட்க்கு ஃபோட்டோ ப்ராப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கட் பனியன் எடுத்துக்காங்க. நான் ஜஸ்ட் பேப்பர் கட்டிங்கும் அண்ட் ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை கிளியர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் அந்த மெஷரிங்க்கு எடுத்த கட் பனியனை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும், கீழேயும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். இப்போ வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கட் பனியனை சென்டராக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோல்டரோட இன்னர் சைட், அதுக்கப்புறம் அவுட்டர் சைடு மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அண்டர் ஆர்மோட இன்னர் சைடை வந்துட்டு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெக் டீப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வி நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரோட எங்கே இருக்கோ டீப்பு அங்கே வந்து மார்க் பண்ணணும். பேக் நெக்கு கிடையாது, ஃப்ரண்ட் நெக். நெக்ஸ்ட்டு அதை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளோரில் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கழுத்தில் டைப் பண்ணுறதுக்கான கிளாத் வந்து மேலே ஒரு அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதில் அப்படியே ரஃபாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் அதுக்கு ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பாடி மெஷர் பண்ணுறதுக்கு அகெயின் மெஷரிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு ஹிப்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். அதை விட கொஞ்சம் லாங்காக இருக்கணும் ஆப்ரான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரம் இருக்குது. அண்ட் கீழே இருக்கிறது நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்க கிளாத், அப்படியே ரஃபாக வந்து ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் நார்மல் நெட்டில் தான் தைக்க போகிறோம். அப்படி மிஷினில் தைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துலேயே தைச்சி முடிச்சிடலாம். ஹேண்ட் ஸ்டிச் அப்படிங்கிறதுனால எப்படியும் வந்து ஒரு 2 hours ஆகும் உங்களுக்கு பேபியை வச்சுட்டு பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இதை ட்ரா பண்ணி முடித்தோடனே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை நான் இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நான் எப்படி வந்து கட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு பீஸ் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு அந்த பேக்கில் கட்டுறதுக்கு வந்துட்டு நாட் மாதிரி அப்படியே மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் பீஸில் கீழேருந்து 1/4 இன்ச்சு, மேலேருந்து 1/4 இன்ச்சு, அதை நீங்கள் மடிச்சுட்டு மீதியை அப்படியே வச்சு எம்மிங் போட போகிறோம். நான் சும்மா ஸ்டேப்லர் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்டேப்லர் போடுறேன். நீங்கள் அப்படியே ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி மொத்தமாக அப்படியே 2 சைடு மடிச்சுட்டு கூட நீங்கள் எம்மிங் போட்டுக்கலாம். கரெக்டாக அண்ட்ராம் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் மடித்து தைக்கும் போது பின்னாடி கட்டும் போது அது துண்டாக இல்லாமல் இருக்கும். இப்போ மடிச்சுட்டு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. ஸோ 1 இன்ச் பீஸில் கீழே சைடில் 1/4 இன்ச்சு, மேல் சைடில் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு எம்மிங் போடுறதுனாலும் போடலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக டெய்லரிங்கில் நம்ம போடுவோம் இல்லையா, உள்ளே ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டு திருப்பி மடக்கி இந்த சைடில் எம்மிங் போடுறதுனாலும் போடலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டிச் வரும். நான் சும்மா வந்துட்டு ஸ்டேப்லர் பண்ணுறேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இந்த உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சைடில் வந்து துணி விட்டுக்கலாம். இது வந்து நெக் பீஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், நான் நார்மலாக வந்துட்டு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணி நான் வந்து தைச்சிருக்கேன். சும்மா ஃபோட்டோஷூட்க்கு தானே, நீங்கள் அப்படியே கூட ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம், இல்லை எம்மிங்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அவுட்புட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்பு. கேப்புக்கு வந்துட்டு நான் ரொம்பலாம் கஷ்டப்படல, கீழே வந்து ஒரு திக்கான ஷீட் வச்சுட்டு ஹெட்டுக்கிட்ட பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேலே நார்மலாக ஃப்ரில்ஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மெஷர் பண்ணிக்கோங்க, பேபியோட ஹெட் எவ்வளோ இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு 21 இருக்குதுன்னு நினைக்கிறேன், 21 இருக்குது, ப்ளஸ் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. நம்ம பேபி ஹெட்டுக்கு பத்தலைன்னா நம்ம பின் பண்ணி கூட பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு அலவன்ஸோடு சேர்த்து நீங்கள் கட் பண்ணணும். ஸோ 2 இன்ச்சுக்கு எடுத்துருக்குறேன், அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன், அதுதான் ஜாயினிங் அலவன்ஸு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து நான் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஷீட் வச்சுருக்கேன். அது ஒன்றுமே இல்லை, நார்மலாக நீங்கள் வீட்டில் ஏதாவது திக்கான ஷீட் இருந்தால் அதை ஜஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு கேப் மாதிரி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் ஒரு 1 இன்ச் இல்லை 1 இன்ச் ப்ளஸ் வந்து, நம்ம 2 இன்ச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ 1 இன்ச் ப்ளஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணோம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக தான் நம்ம அந்த அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதை மடக்கிட்டு உள்ளே வந்துட்டு வச்சு அப்படியே மேலே வந்து எம்மிங் போட போகிறோம். அப்படி மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால ஹேண்ட் ஸ்டிச்சுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படியே வந்துட்டு மேலே எம்மிங் போட்டிங்கனாலே போதும். ஸோ உள்ளே வச்சுட்டு நான் எப்படி எம்மிங் போடுறேனோ அந்த இடத்துல ஸ்டேப்ளர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடம் தான், அந்த மடிப்பு இருக்க பக்கம் வந்து ஃபோர்ஹெட் சைடு வரும், நான் ஸ்டேப்ளர் பண்ணிக்கிறேன். இப்போது ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதை சர்க்கிள் பண்ணி அந்த எண்டில் ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் அகெயின் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் ஸ்டேப்ளர் போடுறேன். மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கேப்போட ஹெட் பார்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிளேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கிளாத்தில். நான் சும்மா பேப்பர் கட்டிங் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நார்மல் ஃப்ரில்ஸ் எல்லாம் தைப்போம் இல்லையா பாவாடையிலலாம், அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு வச்சுட்டு அப்படியே ரன்னிங் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரிங்கு. நம்ம 4 ஹெட் மடிப்புக்கு இருக்க பக்கம் வந்துட்டு 4 ஹெட் சைடில் வைக்கணும். மேலே அந்த ஜாயின் பண்ணியிருக்கோம்ல எம்மிங், அந்த சைடில் வச்சுட்டு அப்படியே ஃப்ரில்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணி அப்படியே திருப்பிக்கலாம், பட் நம்ம வந்துட்டு யாராக இருந்தாலும் பண்ணுற மாதிரி காமனாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கப்புக்கு மேலே அப்படியே ஃப்ரில்ஸ் சாதாரணமாக வச்சு நான் ரன்னிங் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா டிஸ்டன்ஸ்டாகவே ஸ்டிச் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம குவிக்காக வந்துட்டு முடிக்கணும் இல்லையா, அதுக்காக. முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிடும், வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 1 டே ஷூட்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, நீங்களே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட மறக்காமல் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.